தமிழகத்தில் டெல்டா பகுதிகளில் கஜா புயல் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அதோடய தாக்கம் இன்னும் இருக்குது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, திடீர்னு ஏதோ ஒன்று வருது, நம்மளை அடிக்குது, போயிடுது, நம்ம வேலையை பார்க்க போகிறோம், திரும்ப ஒரு பிரச்சனைக்குள்ளே வரோம். இப்போ நம்ம இதை வெறும் கஜா புயலாக மட்டும் பார்க்க தேவையில்லை. 2015 வந்த சென்னை ஃப்ளட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வர்தாவாக இருக்கலாம், இல்லை கேரளாவில் நடந்த அந்த ஃப்ளட்டாக இருக்கலாம். இது உலகத்தில் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அமெரிக்காவிலே எடுத்தால் கூட கேட்ரினா ரீட்டான்ற மாதிரி ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு புயல் வருது, இயற்கை சீற்றங்கள் மாறி மாறி நடந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ இப்போ இது ஏன் நடக்குது, எதனால் நடக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் உன்னிப்பாக கவனித்து பார்க்கணும். இதில் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சென்னை மட்டும் டிசம்பர் மாதம் வரப்போகுதுன்னா முடிஞ்சிடுறா, என்ன பண்ண காத்திருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு திங்கிங் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் இப்போ இந்த கஜா புயல் நமக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லியிருக்கு அப்படின்னா, இனிமேல் சென்னைக்கு மட்டும் கிடையாது, இயற்கையோட விதிமுறைகளை யார் யாரெல்லாம் மீறுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய அடி காத்திருக்கு அப்படின்றது நமக்கு சொல்லியிருக்கு. நம்ம கொஞ்சம் நல்லா பார்த்தோம்னா, முன்னாடியெலாம் சொல்லுவாங்க, அந்த பழைய படத்தெலாம் கூட டயலாக் வந்திருக்கும், மாதம் மும்மாரி மழை வர்றது அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போது மழை அப்படின்ற கான்செப்டே நமக்கு கிடையாது, எல்லா மழையுமே பருவம் தவறி தான் பெய்யுது, புயல் வந்தால் தான் தமிழ்நாட்டுக்கு மழை அப்படின்ற ரேஞ்சுக்கு இப்போது ஆயிருக்கு. ஸோ இயற்கையோட சமநிலை ரொம்ப மோசமாக சீரழிஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க முடியும். இது வெயில் காலத்தில் வெயிலோட டைம்ஸ் மாறுறதா இருக்கலாம், ஒவ்வொரு பருவத்துக்குமே அதோட நிலைகள் மாறுது. அது நம்ம ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கிறது எப்படின்னா, திணை வாழ்வியல் அப்படின்ற முறை, தமிழர்கள் வகுத்த முறையிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு விலகி இருக்கோம் அப்படின்றது தெரியுது. சும்மா தமிழ் தமிழ் அப்படின்னு தமிழோட மொழியோட பெருமையை மட்டுமே நம்ம பேசணும்னா சும்மா ஒரு வாய் வார்த்தையா, ஒரு சீன் போடுற மாதிரியா போயிடும். அதாவது தமிழை பத்தி டீப்பா பேசணும் அப்படின்னா உள்ள என்ன இருக்குன்றத படிச்சு பார்க்கணும், அதுல என்ன சொல்லியிருக்காங்க, அதோட வாழ்க்கை முறை என்ன அப்படின்றத வச்சு பார்க்கும்போது, ஒரு நம்ம ஏதோ ரொம்ப முட்டாள்தனமா சொல்லிட்டு இருக்கு போயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ குறிஞ்சி முல்லை மருதம் எதுனா எங்கெங்கே என்னென்ன இருக்கணும், எதை எதை எப்போ எந்தெந்த டைமுக்கு பண்ணணும், அது எப்படி எப்படி பண்ணணுன்ற வரைக்கும் எல்லாமே நம்ம கால்குலேட் பண்ணி பக்காவாக தான் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுங்களை ஃபாலோ பண்ணாமல் நம்ம சும்மா கண்டு மணிக்கு எனக்கு இப்போதைக்கு உடனே ஒரு லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் எங்கெங்கே ஒரு விஷயத்தை வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்ம தென்னை மரத்தை எடுத்துக்கலாம். இப்போது தென்னை மரம் வந்து ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு இந்த புயல்னால். ஆனால் இப்போது இது மட்டும் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய விஷயம் கிடையாது, இந்த அழிவு இப்போ மட்டும் இல்லை, இயற்கையோட அழிவு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அது தன்னை சீர்படுத்திக்கக்கூடிய ஒரு நிலை, அது பல்வேறு வகையில் நடக்கும். இந்த தென்னை மரங்கள் இப்போ மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு நடந்திருக்கு. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் இதை விட ரொம்ப அதிகமான தென்னை மரங்கள் லட்சக்கணக்கில் அழிஞ்சு போயிருக்கு. அது வந்து எப்படின்னா, இந்த மாதிரி படத்தில் காட்டுற மாதிரி ஒரு ஒரு புயல் வந்து அடித்து தூக்குற ஒரு ஆக்ஷன் சீன் மாதிரி இல்லாமல், ஒவ்வொரு நாளாக மழை இல்லாமல், தண்ணி இல்லாமல், நிலம் காஞ்சு போய் வறண்டு போய் அந்த மரம் எல்லாம் அப்படி அப்படியே தலை இல்லாமல் முண்டமாக நின்று காஞ்சு போய் கீழே விழுந்தது. நீங்கள் இப்பயும் கூட அந்த பகுதிகளுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் அது எந்த அளவு மோசமாக இருக்குது அப்படின்றத. அதிலிருந்து இன்னும் அந்த பகுதிகள் மீண்டு வரவே இல்லை. இப்போது தென்னை மரங்கள் ரொம்ப நல்ல விஷயம்தான், எல்லாருக்கும் தேவை தான். ஆனால் அது எங்கே இருக்கணும், ஆற்றங்கரை ஓரமாக இருக்கணும், நம்மளாம் அதிகமாக தண்ணியை செலவு பண்ணி ஊற்றி அதிகமாக வளர்க்க தேவையில்லாத அளவுக்கு இருக்கணும், அதுங்களாவே மழை பெஞ்சு வளர்கிற மாதிரியும் இல்லை தண்ணியோட ஓட்டத்தில் அதுவே வளர்கிற மாதிரியாக இருக்கணும். ஸோ இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு புரிதல். இதை வந்து ஏற்கனவே நம்மால் வர முதற்கொண்டு பல பேர் சொல்லி 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 அவங்க ஓஞ்சே போயிட்டாங்க, அந்தளவுக்கு அதை பற்றின பரப்புரைகள் நடந்துருக்காங்கன்னா, நமக்கு நம்மளோட அறிவுக்கு அது போய் சேரவே இல்லைன்னா, நமக்கு இருந்தது இப்போ எனக்கு உடனே காசு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி. ஸோ அதனால என்ன நடக்குதுன்ற அடியை தான் இப்போ நம்ம வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இயற்கைன்றது எந்த வகையில் செயல்படும் அப்படின்றது நமக்கு தெரியாது, அதோட வழியில் நம்ம போனோம்னா நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம அப்படியே ஜாலியாக கையை பிடிச்சி நடந்துட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம அதிலிருந்து விலகி அதை கொஞ்சம் எதிர்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அடிக்க கூட வேணாம், கையை ஓங்குச்சுனாலே நம்ம நிலைமை முடிஞ்சு போயிடும். இப்போ நம்ம ஒரு இதை யோசிக்கலாம், மேபி சரி இப்போ இந்த ஒரே நாளில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, ஸோ இப்போ என்ன நேச்சர்ன்ற மாதிரி பேசணும், இயற்கை மரபு அதெல்லாம் எதுக்கு நான் பேசணும், பேசாமல் மாடர்னிட்டிக்கே போயிடலாமே அப்படின்னா, இப்போ நான் இப்போ நடந்திருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம மாடர்னிட்டியில் போனதுனால தான் நடந்திருக்கு. ஏன்னா யாரும் இயற்கை விவசாயம் பண்ணி இந்த மாதிரியான ப்ராப்ளத்தைகள்லாம் ஃபேஸ் பண்ணலை. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ ஒரு 30-40-50 வருஷம் ஆகும் கூட வச்சுக்கலாமே, அவ்வளோ இப்போ பல பேருக்கு ஒரு தண்ணி ஊற்றி
உரம் போடாம செடிகள் வளராதுன்ற அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்காங்க எல்லாருமே. நீங்க கிராமத்திலேயே கூட போய் பாருங்களேன், ஏன்னா அவங்களுக்கு விவசாயம் அப்படின்னாலே அது வந்து உரம் போட்டு வளரக்கூடிய விவசாயம் தான். ஸோ இப்போ நம்ம சுச்சுவேஷன் இவ்வளோ மோசமானது காரணமே ஒரு மாடர்னிட்டியாக தான் இருக்கு. இந்த கார்பரேட் பேஸ்ட் இந்த மாடர்ன் சயின்டிஃபிக் அக்ரிகல்ச்சர்னால தான் இப்போ இதுக்கு மேலே நம்ம முன்னாடி போக முடியாதுன்ற நிலமையில இப்போ வண்டி பிரேக் டவுன் ஆகி நின்றுச்சு. நம்ம திரும்ப அதே பேசி இன்னும் கொஞ்சம் நாள் மூட்டை எக்ஸ்ட்ரா உரம் போட்டாலும் அங்கே போடுறதுக்கு ஒன்றும் இல்லை. கீழே தண்ணியும் கிடையாது, மேலே செடியும் கிடையாது, நம்ம மட்டும்தான் பசியோட ஆல்ரெடி நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது இப்போ நம்ம பண்ண தப்பை புரிஞ்சுக்கிட்டு எப்படி சரி பண்ணுறது அப்படின்ற ஒரு திறந்த மனநிலையோடு நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கணும். மோரோவர் இந்த மாதிரி நம்ம ரொம்ப ஒரு சில பேருக்கு மட்டுமே லாபம் தரக்கூடிய இந்த மாடர்ன் சயின்ஸ் மேலே ரொம்ப வெறி பிடிச்சி அலைஞ்சதுனால தான் இப்போது குளோபல் வார்மிங் அப்படின்ற ஒரு விஷயமே எல்லா பக்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ துபாய்னே அதை ஈரோடு பக்கம் இருக்குது, தூத்துக்குடி பக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி குளோபல் வார்மிங்னே அது அண்டார்டிகாவில் பனி உருகுது அப்படின்ற மாதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக நம்ம வாழ்கிறது பூமி, நம்மளும் பைக் ஓட்டுறோம், நம்மளும் எந்தெந்த வகையிலாம் முடியுமோ அந்தந்த வகையில் இயற்கையை சிரிச்சுட்டு தான் இருக்கோம். ஸோ நமக்கு நம்ம சுவாசிக்கிற காற்றும் நஞ்சம் இருக்குது, நமக்கு வியாதிகள் அதிகமாகிறது நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனாலும் தெரிஞ்சும் அதை நம்ம ஒத்துக்க தயாராக இல்லை. ஆனால் நம்ம தயாராக இல்லை, நம்ம கண்ணை மூடிட்டு இருக்கோன்றதுனால வரப்பூரா இந்த அழிவுலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியாது. நம்ம உண்மையை ஒத்துக்கிட்டு நம்ம எப்போ இயற்கையோட ஒன்றா போகிறோமோ அப்போ மட்டும்தான் நம்மளால் உயிர் வாழவே முடியும் அப்படின்ற அளவுக்கு இப்போ நம்மக்கிட்ட நிலமை இருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா தற்சார்பான ஒரு நிலைமைக்கு மாறணும். தற்சார்பு அப்படின்னா இயற்கையை சூழலை சிதைக்காமல் நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் பூர்த்தி செஞ்சுட்டு நிம்மதியாக நம்மளால் வாழ முடியும். அப்படி வாழும்போது தான் அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறைகளுக்கும் சரி, இப்போவே நம்ம இன்னும் கொஞ்சம் நாளானாலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக இருக்கலாம், இல்லை வெளியே நாளிடம் போய் சுத்தினாலும் அங்கே ஏதாவது இருந்தால் தான் நம்மளால் சுத்த முடியும், நம்மளால் நுகர முடியும். மரங்கள் காடுகள் இல்லாத வரைக்கும் நகரம் அப்படின்ற ஒரு கான்செப்டே இருக்காது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, சாப்பாடு தண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற பில்டிங் மெட்டீரியல் எதை எடுத்தாலும் நம்ம யூஸ் பண்ணுற ஃபோன் சினிமாட்டிக் கேமரா கூட இருக்கலாம், எல்லாமே ஏதோ ஒரு மலையை குடிஞ்சு எடுக்கிறோம், இல்லை மரத்தை வெட்டி எடுக்கிறோம், வேறு ஏதோ ஒரு மருந்தாக இருந்தாலும் ஏதோ ஒரு செடியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். அதுவும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை ஒரு பிட்டு கூட நகராது. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சிம்பிளான கான்செப்ட்ஸில் ஒன்றுனா குறைஞ்சமாக கற்றுக்கலாம். அது எவ்வளோ லேட் ஆனாலும் சரி அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச சேஞ்சஸை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த தற்சார்பு வாழ்வியல் சம்மந்தமான கேள்விகள் ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கான எளிமையான விளக்கங்களை நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிம்பிளான வீடியோஸ் மாதிரி சின்ன சின்ன வீடியோஸாக போடுறேன், அதை பற்றின அண்டர்ஸ்டாண்டிங்கை நம்ம வளர்த்துக்கலாம். ஸோ எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஒரு வழி இந்த தற்சார்பு வாழ்வியல் தான். ஸோ அதை நோக்கி நம்ம பயணிப்போம். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.